ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 10 ஸ்லோகம் 21. ஸோ இந்த ஸ்லோகத்திலேருந்து தான் பகவத் ஸ்வரூபத்தினுடைய முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே அவன்தான் என்ற ஒரு விஷயத்தை சொன்ன பிறகும் கூட தான் அவனை தியானி அதாவது இறைவனை நினைத்து தியானம் செய்ய வேண்டும் என்பதற்காக பர்டிகுலராக எனக்கு சொன்னாதான் முடியும் அப்படின்னு அர்ஜுனன் கேட்டுக்கொண்டதற்கு, நாங்கள் சரிப்பா எல்லாமே நானாக இருந்தாலும் என்னுடைய முக்கியமான விஷயத்த சொன்னால் மீதி எல்லாமே நான் தானே நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஸ்லோகம் தான் இது. இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு விஷயங்கள் நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சது, மீதி ரெண்டு விஷயங்களுக்கு கண்டிப்பாக பெரிய கதைகள் இருக்கக்கூடும், அது எனக்கே தெரியாது அப்படின்றதுனால அதை உங்களுடைய பார்வைக்கு விட்டுடுகிறேன். சரி, இப்போ இப்படி சொல்லி அந்த கிருபாமூர்த்தியானவர் மேலும் சொல்லத் தொடங்கினார். இப்போ கிருஷ்ணன் வந்து தன்னுடைய விபூதிகளை அவரே சொல்லத் தொடங்குகிறார். ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லணும்னா, ஆகாசத்தில் பிரகாசிக்கும் நட்சத்திரங்களுக்குள்ளே நான் சந்திரன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நட்சத்திரம்னா என்னன்னு தெரியும், சந்திரன்னா என்னன்னு தெரியும். சந்திரன் இஸ் கன்சிடர்ட் டு பி தி பிக்கஸ்ட் நட்சத்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஆகாசத்தில் எல்லாமே நட்சத்திரம் தான், அதில் சந்திரனும் நட்சத்திரம். ஆகாசத்தில் தெரியும் நட்சத்திரங்களுக்குள் நான் சந்திரன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ சந்திரன் மட்டும்தான் அவர், மீதி நட்சத்திரம்லாம் அவர் இல்லை என்பதற்காக சொல்லப்பட்டது அல்ல. என்னுடைய விபூதிகளில் முக்கியமானதை சொன்னால் மற்றவற்றை அதற்குள் அடங்கிவிடும் என்பதற்காக. சந்திரனே நான் என்றால் சந்திரனுக்குள் அடக்கம் தான் மீது எல்லா நட்சத்திரங்களுமே. ஸோ தேர்ஃபோர் அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ அவன் தியானம் பண்ணணும்னு வேற கேட்டுக்கிட்டான் அப்படின்றதுனால நீ அங்கே அதை சந்திரனை நீ கண்ணனாக நினைத்து பாவித்து அந்த ஒரு ஃபீலிங்கை டெவலப் பண்ணுறதுக்கு நீ அதை யூஸ் பண்ணிக்கோ என்ற காரணத்திற்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடியது எல்லாமே அப்படி தான் வரப்போகுது. அதில் வந்து பர்டிகுலராக இதில் நான் அதில் நான் இதில் நான் அப்படின்னு சொல்லும்போது அப்போது அந்த நான்னு சொன்ன வஸ்துவில் மட்டும்தான் இறைவன் இருக்கா, மற்ற வஸ்துவில் இல்லை என்பதற்காக சொல்லப்பட்டதல்ல. அவர் சொல்லும்போது அதில் சொல்லிவிட்டால் மற்ற விஷயத்தில் அதில் அடங்கிவிடும் என்பதற்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை நாம் படிக்கும்போதே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, காந்தி பொருந்திய உத்தம தேஜஸ்களுக்குள் நான் சூரியன். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அதாவது தேஜஸ்னா பிரகாசம், அதாவது ஒளி. அப்போது சூரியனை விட பிரகாசிக்கக்கூடிய இந்த உலகத்தில் ஏதாவது இருக்க முடியுமா? எல்லாத்தையும் பிரகாசிக்க வைக்கிறதே சூரியன் தான் என்ற நிலையில் இருக்கும்போது அப்போ காந்தி பொருந்திய அந்த உத்தம தேஜஸ்களுக்குள் அத்தனைக்கும் எது நான் யாருன்னா சூரியன் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டா இதுக்குள்ளே எல்லாமே அடங்கி விடும் அல்லவா என்று இதை சொல்லியிருக்கின்றார். இதே போன்று மேறு ஒரு ரெண்டு விஷயங்களையும் கோடிட்டு காட்டியிருக்கின்றார். அதன் கதைகள் எனக்கு தெரியாத, ஐ எம் வெரி சாரி. அது நீங்களே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆதித்யர்களுக்குள் நான் விஷ்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆதித்யர்கள் எத்தனையோ பேர் இருக்கக்கூடும், ஆதித்யர்களுக்குன்னு ஒரு கதை இருக்கக்கூடும். அதில் விஷ்ணு என்பவர் அந்த ஆதித்யர்களுக்குள்ள ஒரு முதன்மையானவராக மேலானவராக இருக்கக்கூடும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மருத்கணங்களுக்குள் நான் மரிச்சி என்ற இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ மருத்கணங்கள் அப்படிங்கிறவங்க அதுக்கும் ஒரு கண்டிப்பாக ஒரு ஸ்டோரி இருக்கணும். அதில் மரிசி என்பவரும் இருக்கணும், அதில் அவர் உத்தமமானவராக இருக்கணும். ஸோ அதை நீங்கள் யாருக்கிட்டையாவது தெரிஞ்சுக்கோங்க. ஐம் சாரி. இப்போ அடுத்த ஸ்லோகமும் சேர்ந்து படிச்சிடலாம். 22வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வேதங்களுக்குள் சாம வேதமும் ரிக் எஜுர் சாம அதர்வனா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 வேதங்கள் இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இதுலேருந்து இன்னொரு விஷயமும் நம்ம சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக அந்த வேதங்கள் 4 மிகப்பெரிய விஷயங்கள் தானே அப்படின்னா, அதுலேயும் முதன்மை பெற்றதாக ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லணும்னா அது சாமவேதம் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கார். ஸோ அப்போ எகெயின் நான் சொன்ன மாதிரி சாமவேதமே அவர் தான் அப்படின்னா மற்ற வேதங்கள் அதற்குள் அடக்கம் என்ற ஒரு ஒரு ஃபீலிங்கில் சொல்லப்பட்ட அந்த விஷயம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அதே மாதிரி தேவர்களுக்குள்ளே மிருபந்துவான மகேந்திரன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஓரளவு நமக்கு தெரிஞ்ச கதையாக தான் இருக்குது. தேவலோகத்தில் நிறைய தேவர்கள் தேவதைகள் இருப்பார்கள் அப்படின்னு, அவர்கள் எல்லாத்துக்கும் அரசனாக இருப்பவன் யாருன்னா மகேந்திரன், இந்திரன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்றவன். அப்போ தேவர்களுக்குள் மருத்பந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மகேந்திரனுக்கு உண்டான ஒரு ரிலேஷனாக இருக்கக்கூடும். இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம், தேவர்கள் எல்லாத்திற்கும் தலைமை வாய்ந்தவன் இந்திரன். ஸோ அதனால் தேவர்களுக்குள் இந்திரன் நான் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார். 11வதாகிய சாரி இந்திரியங்களுக்குள், இது கண்டிப்பாக சொல்லணும்ல, இது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இந்திரியங்கள்னால் நமக்கு மொத்தம் 10 இந்திரியங்கள் இருக்குது. 1 5 ஞானேந்திரியங்கள், இன்னொன்று 5 கர்மேந்திரியங்கள். இப்போ 10 இந்திரியங்கள் இருக்குது. 11வது இந்திரியமாக ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லப்படும். இது எது அப்படின்னா மனசு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த
ஞானத்தின் லட்சணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பார். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இப்படி இருக்கணும். கடைசியில் இது எல்லா லட்சணமே மனசோட லட்சணம் தானே. நீ இப்படி இப்படி தான் பேசணும், அப்ப வாய் என்ற இந்திரியங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு பயங்கரமா அஹிம்சையின் வாசிக லட்சணத்தில் விஸ்தாரமா விரிச்சு தள்ளியிருப்பார். கால்கள் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சொல்லியிருப்பார். இப்படி ஒவ்வொன்றத்துக்குமே வந்து நீங்க எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில் மனசு அப்படின்னா, இது வரைக்கும் நான் என்னென்னலாம் சொன்னேன்னா அது மனசுக்கு தான்டா. ஏன்னா மனசு தான் இந்த இந்திரியங்களை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அப்போ மனசு அப்படிங்கிறது இந்த 10 இந்திரியங்களின் ராஜாவாக இருக்கின்றான்னு சொல்லலாம் இல்லையா. அதனால அழகா சொல்லிட்டாரு, இந்திரியங்களுக்குள்ள எது பெருசு அப்படின்னா, அப்போ குவைட் நேச்சுரலி 11வதாக இருக்கின்ற அந்த மனசு தானே. அந்த மனமே நான் அப்படின்னு புரிஞ்சா ரொம்ப ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. பாருங்க, மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா எல்லா 10 இந்திரியங்களும் கண்ட்ரோல் ஆகிடும்ல. அப்போ மனசே நான் சொல்லிட்டாருன்னு புரிஞ்சுக்கும் போதே அந்த மனசுக்குள்ள 10 இந்திரியங்களும் அடக்கம்னு சேர்ந்து புரிந்து கொள்வதுதான் பகவத் விபூதியின் நோக்கமே தவிர, அப்ப மற்ற இந்திரியங்கள்லாம் அவன் அல்ல, அந்த மனசு மட்டும்தான் அவனா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் ரொம்பவே அழகா யூஸ் ஆகுது. பூதங்களுக்குள் இயற்கையாய் அமைந்திருக்கும் சைதன்யம் என்ற ஜீவ கலையும் நானே என்றறி. ஸோ எல்லா பூதத்துக்கும் உள்ளேயும் ஜீவ கலைன்னா இதுல உயிர்னு கூட நம்ம எடுத்துக்கலாம், ஜீவன் உயிர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ அது இல்லைன்னா எதுவுமே இல்லை இல்லையா. அப்போ இந்த மனிதர்களுக்குள் சாரி இயற்கையாக அமைந்திருக்கும் எல்லா பூதங்கள், மனிதர்கள் மட்டும் இல்லை எல்லா பூதங்களுக்குள்ளும் உயிராயிருப்பது நான், சைதன்யம் நான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் நிறைவு பெறுகிறது. இந்த தொடர்ந்து இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் நாளைக்கு பார்க்கலாம்.